ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல். இந்த வீடியோ நான் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சூரியகுமார் யாதவுக்கு இப்போ வந்துட்டு ரெட் பால் கிரிக்கெட்டோட அழைப்பு வந்திருக்குது. ஸோ டோட்டலாக வந்துட்டு இப்போ பிசிசிஐ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட ஸ்குவாடில் வந்துட்டு டெஸ்ட் சைடில் வந்துட்டு சூரியகுமார் யாதவ் எடுக்காததுக்கு எங்களோட பிளானில் இப்போ வந்துட்டு ரெட் பால் கிரிக்கெட்டில் சூரியகுமார் யாதவ் வந்து ஆப்ஷன்லேயே இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ அது வரைக்கும் வந்துட்டு அதாவது வந்து 27ஆம் தேதி ஜூலையில் தான் ஓடிஐ சீரிஸ் வந்து ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் சூரியகுமார் யாதவ் சும்மா தான் இருக்கணும். சூரியகுமார் யாதவ் இப்போ என்ன டிசிஷன் எடுத்திருக்கிறார் அப்படின்னா, துலீப் ட்ராஃபி போய் விளாட்லாம் அப்படின்னு டிசிஷன் எடுத்திருக்காரு. துலீப் ட்ராஃபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் பால் கிரிக்கெட் தான். ஸோ அதில் வந்துட்டு பிரியங்க் பஞ்சல் கேப்டனாக இருக்கிற வெஸ்ட் ஜோன் டீமில் டோட்டலாக இப்போ சூரியகுமார் யாதவ் வந்து களமிறங்க போகிறாரு. ஸோ அன்டில் அண்டில் July 12 வந்து துலீப் ட்ராஃபி டோட்டலாக ஃபைனலே நடத்தி முடிச்சிருவாங்க. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் இந்தியன் சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு போனால் போதும். ஸோ அந்த டீமில் பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான், பிருத்வி ஷா, பிரியங்க் பஞ்சல்னு நல்ல ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ரெக்கார்ட்லையும் சூரியகுமார் யாதவ் தரமாக 5000க்கும் மேற்பட்ட ரன்கள் அடிச்சு வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ரெட் பால் விளாண்டது வந்து லாஸ்ட்டாக வந்து ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாக டெபு பண்ணது மட்டும்தான். அதுக்கப்புறம் பெஞ்ச்லேயே தான் வந்து இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ஸ்குவாடில் கூட வந்துட்டு ஒரு நேம் ஆகலை. ஸோ ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் அவருக்கு வந்துட்டு அந்த ரெட் பால் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் விளாட்றதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஓடிஐயில் கண்டிப்பாக வந்துட்டு அவர் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது பிசிசிஐ ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா T20 அவர் வந்து ப்ரூவன் பிளேயர், அதில் டவுட் இல்லை. பட் ஓடிஐ சைடில் கண்டிப்பாக வந்துட்டு அவர் வந்து இன்னும் அவரை ப்ரூவ் பண்ணல. ஸோ அவரை ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ரெட் பால் கிரிக்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஆக்சலரேஷன் கிடச்சி அந்த ஒரு கான்ஃபிடன்ஸோட ஓடிஐயில் வந்து கிளம்புறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவர் வந்து அவரை ப்ரூவ் பண்ணிடுவார். ஸோ துலீப் ட்ராஃபியில் இறங்குறது வந்து கண்டிப்பாக ஒரு தரமான விஷயம் தான். ஒரு டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில் இறங்கிட்டு இன்டர்நேஷனல் சைடில் வெஸ்ட் இண்டீஸ் மாதிரியான டீம் கிட்ட வந்தோம் அப்படின்னா அது இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் ஸோ டோட்டலாக வந்துட்டு சூரியகுமார் யாதவ் இப்போ வந்து துலீப் ட்ராஃபியில் கிளம்புறங்கணும் அப்படின்னு முடிவு எடுத்த அந்த ஒரு டிசிஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தரமான டிசிஷன். கமெண்ட் இருக்காமல் நம்ம போய் துலீப் ட்ராஃபியில் கிளம்புறங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து அவருடைய கிரிக்கெட்டில் அவருக்கு இருக்கிற அந்த ஆர்வத்தை காட்டுது. சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் துலீப் ட்ராஃபியில் கொடுப்பாரு. வெஸ்ட் ஜோன் கண்டிப்பாக இப்போ ஒரு டேஞ்சரஸான டீமாக தெரிகிறாங்க. சூரியகுமார் யாதவும் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு டேஞ்சரஸ் டீமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.